ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஆப்பிளும் பீரும் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு பேபி வெயிட் கெயின் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள், பீர், இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பீர் ஃப்ரூட்ஸ் கிடைக்கலன்னா, இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பனானா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் யோகர்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு யோகர்ட் கிடைக்கலன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டு சீட்ஸ் இல்லாத டேட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நட்ஸை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நட்ஸ் பவுடர்னா என்ன, இதில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், இந்த நட்ஸ் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத உங்களுக்கு பார்க்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் தோலெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் அதை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. நீங்கள் தயிர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் 1 இயருக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கதா இருந்தால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு 1/2 ஸ்பூனே போதுமான அளவாக இருக்கும். இந்த நட்ஸ் பவுடர் இந்த பியூரியில் மட்டும் இல்லை, நீங்கள் பேபியோட எந்த சிரலில் வேணால் கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் லைட் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஜூஸியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினிங் நல்லா கொடுக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.